யூடியூப் அவங்களோட 480p ரெஸ்ட்ரிக்ஷன் மொபைல் ஃபோன்ஸில் வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ 1080p பார்க்கக்கூடிய ஃபீச்சர் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அது மட்டுமே இல்லை, ரியல்மி அவங்களோட 125W அல்ட்ரா டார்ட் சார்ஜிங் அப்படின்ற டெக்னாலஜி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. போட்டு பல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அண்ட் கேமிங் இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் இந்த டெக் அண்ட் கேமிங் நியூஸ் எபிசோடில் நான் வரவேற்கிறேன். அண்ட் ஐ எம் அர்ணவ் ஹியர். நீங்கள் பார்த்துட்ருக்குது டெக்கரின் அப்படின்ற யூடியூப் சேனல் தான். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ மேக் ஷோர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ வாங்க இந்த வாரத்தோட டெக் அண்ட் கேமிங் நியூஸை நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னாலஜி நியூஸில் ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆன் த லிஸ்ட் இஸ் விவோ. எஸ், ஸோ விவோ அவங்களோட X50 அண்ட் X50 Pro அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்னாப் ட்ராகன் 765G ப்ராசஸர். அண்ட் அது மட்டுமே இல்லை, இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது X50 Pro-ல. ஸோ X50 Pro-ல பார்த்தீங்கன்னா 3-axis கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் மெக்கானிசம் இருக்குது. எஸ், ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா OIS அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவை நீங்கள் ரைட்டில் திருப்பினீங்கன்னா உங்களை கேமராவோட லென்ஸ் லெஃப்ட்டில் திரும்பும், எதுக்குன்னா அந்த மோஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா ரியர் லெஃப்ட் ரியர் ரைட் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து ஸ்டெபிலைஸ்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஸ்டெபிலைசேஷன் மெக்கானிசம் இன் எனி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீவோ பார்த்தீங்கன்னா அவங்களோட கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் அதிகமாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று. ஸோ இந்த ஃபோன்ஸோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா X50 பார்த்தீங்கன்னா 35,000 ஸ்டார்ட் ஆகுது. X50 Pro பார்த்தீங்கன்னா 49,999 8GB வந்து. நான் இந்த ப்ரைஸஸில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பிகாஸ் ஒரு ஸ்னாப்ராகன் 765G ப்ராசஸர் வித் அ குட் கேமரா சிஸ்டம் அப்படின்றதுனால மட்டுமே நான் வந்து 50,000 கொடுத்து இந்த ஃபோன் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்ற உங்கள் ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொல்லியிருப்பேன், யூடியூபோட 480p ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. எஸ், நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால 480p மட்டும்தான் பார்க்க முடியும். பட் இப்போது நம்மளால 1080p பார்க்க முடியும். பட் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, 1080p யாரால் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மொபைலில் வந்து வைஃபைல கனெக்ட் ஆனால் மட்டுமே தான் 1080p நம்மளால் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். 480p மேலே ஸ்ட்ரீம் பண்ணோன்னா நம்ம மொபைல் ஒரு வைஃபை கனெக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ மட்டுமே தான் யூடியூபால் உங்களுக்கு 1080p கண்டென்ட்டை பார்க்க விட முடியும். நீங்கள் மொபைல் டேட்டாவில் வந்து ஸ்விட்ச் பண்ணிவிட்டு யூடியூப் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் 480p மேலே இன்னும் போக முடியாது. ஸோ 1080p இஸ் டெக்னிக்கலி அவைலபிள் ஃபார் வைஃபை யூசர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த டிசிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மூன்றாவது நியூஸ் யாருக்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி கிட்ட இருக்குது. எஸ், ஸோ சார்ஜிங் டெக்னாலஜிஸில் வந்து நிறைய கம்பெனிஸ் நிறைய புது புது விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ரெட்மி வந்து அவங்களோட 100W சார்ஜிங் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓப்போ வந்து அவங்களோட 125W சார்ஜ் பண்ணாங்க. இப்போ ஓப்போட தம்பியான ரியல்மி வந்து அவங்களோட 125W அல்ட்ரா டாட் சார்ஜிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபோனில் வரப்போகுது அப்படின்னு சொல்லலை, பட் இந்த டெக்னாலஜியை பேட்டன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேரும் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா டாட் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த 125W சார்ஜிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் இப்போ கரண்ட்டாக இருக்கிற 55 இருக்கட்டும் இல்லை 65W சார்ஜிங்காக இருக்கட்டும் அதுவே வந்து யூசஸ்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 125W சார்ஜிங் வந்து மார்க்கெட்டுக்கு வந்தால் எந்த அளவுக்கு வந்து சார்ஜிங் ஸ்பீச் இருக்கும் அப்படின்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் நியூஸ் ஆஃப் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசி சர்வீசஸ் ஃபைனலி பிளாக்ட் இன் இந்தியா. எஸ், ஸோ இவ்வளோ காலமாக வந்து 59 apps வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில ஆப்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ஒரு சில ஆப்ஸ் ஒர்க் ஆகலை. ஸோ இன்றைக்கி வரைக்குமே பார்த்திங்கன்னா யூசி சர்வீசஸ் லைக் யூசி ப்ரௌசராக இருக்கட்டும், யூசி நியூஸாக இருக்கட்டும், அலிபாபா ஓன் பண்ணுற சப்சிடரி பிரான்ச்சோட எல்லா சர்வீசஸுமே வந்து இது வரைக்குமே ஓடிக்கிட்டு இருந்தது, பேன் ஆகலை. ஐ மீன் டெக்னிக்கலாக அவங்களோட சர்வீசஸ் ஸ்டாப் ஆகலை. பட் இன்றைக்கி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யூசி அவங்களோட சர்வீசஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யூசி ப்ரௌசராக இருந்தாலும் சரி, யூசி நியூஸாக இருந்தாலும் சரி, அலிபாபா கடையில் இருக்கிற எந்த ஒரு சப்சிடரியும் ஒர்க் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவில் இப்போதைக்கு. ஸோ இந்த பேன் எப்போ லிஃப்ட் பண்ணுறாங்களோ, எப்போ டிக்டாக் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் திருப்பி வருதோ அப்போவும் இந்த யூசி சர்வீசஸ் கண்டினியூ ஆகிடும். அண்ட் பை த வே, ஜூம் மீட்டிங் ஆப் அது வந்து சைனீஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதை ஏன் பேன் பண்ணல அப்படின்ற ரீசன் உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு வேணுமா? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. டெக்னாலஜி நியூஸ்க்கு அவ்வளோதான். இப்போ நம்ம கேமிங் நியூஸ். So
ஸோ கேமிங் நியூஸில் ஃபர்ஸ்ட் நியூஸ் யாரை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிசாஃப்ட்டை பற்றி தான். எஸ் ஸோ யூபிசாஃப்ட் அவங்களோட ஃபார்வர்ட் ஈவெண்ட் வந்து போன வாரம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ் அண்ட் ஒரு கேமோட ரிவீல் பண்ணாங்க. எஸ் அது ஆல்ரெடி லீக் ஆகிடுச்சு, ஃபார் க்ரை 6. ஸோ ஃபார் க்ரையோ ஃப்ரான்ச்சைசி பார்த்தீங்கன்னாலே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ரான்ச்சைசி, நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டிங் ஸ்டோரி பேஸ்ட் கேம். ஸோ அவங்களோட ஃபார் க்ரை 6 அப்படின்ற அடுத்த கேமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி லேண்டில் வந்து நடக்கிற ஒரு கதை தான் இருக்க போகுது. ஸோ இங்கே அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஃபாதர் கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஹீரோவான பையன் கேரக்டராக இருக்கட்டும், ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து கேம் பிளே ட்ரெய்லரில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஐ மீன் இட்ஸ் நாட் அ கேம் பிளே ட்ரெய்லர், வெல் அது வந்து ரிவீல் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் வந்து வழக்கமாக அவங்களோட ட்ரெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சினிமேட்டிக்காக செம்ம ஹை கிராஃபிக்ஸில் கொண்டு போவாங்க. பட் அவங்களோட கேம் விளையாடும் போது தான் தெரியும் கேம் எப்படி இருக்குது, பக்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயம். நான் ஃபார் க்ரை 6 ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். அண்ட் அது மட்டுமே இல்லை, யூபிசாஃப்ட் அவங்களோட வாட்ச் டாக்ஸோட லீஜியன் அந்த அதோட கேம் பிளே காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அசாசின்ஸ் கிரீட் வல்ஹலாவோட கேம் பிளே வந்து காமிச்சிருந்தாங்க. யூபிசாஃப்டோட கேமோட எல்லா அப்டேட்ஸுமே அன்றைக்கி வந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் வந்து யூபிசாஃப்ட் ஃபார்வர்டு வந்து ஃபுல்லாக பார்த்தேன். அண்ட் பை த வே, நீங்கள் எல்லோரும் வாட்ச் டாக்ஸ் 2 கிளைம் பண்ணிட்டீங்களா? உங்கள் ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் எந்த கேமுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ரெண்டாவது நியூஸ் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டை பற்றி தான். எஸ் ஸோ மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பாக்ஸோட 1X and 1S இந்த ரெண்டு மாடலோட ப்ரொடக்ஷனையும் வந்து இப்போது ஒஃபீஷியலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எஸ் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ் அவங்களோட சீரீஸ் எக்ஸ் அந்த வெரைட்டி ஆஃப் கேமிங் கான்சோல், நெக்ஸ்ட் ஜென் கேமிங் கான்சோல் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த இது பைப்லைனில் இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பாக்ஸ் 1X and 1S வந்து இப்போதைக்கு ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் நீங்கள் வியூவர்ஸ் யாராவது ஒரு கான்சோல் வாங்கணும், ஒரு எக்ஸ்பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் போயிட்டு 1X இல்லை 1X வாங்காதீங்க, பிகாஸ் எக்ஸ்பாக்ஸோட சீரீஸ் எக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை தயவு செஞ்சு வாங்க, பிகாஸ் அதே ப்ரைஸில் தான் மோஸ்ட்டாக இதையும் கொண்டு வரேங்க. மேபி ஒரு 2-3 thousand டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் தென் இந்த சீரீஸ் எக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை இன்டென்ஸ் கிராஃபிக்ஸும் சரி அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்குங்க, இது வாங்குறது போகலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நியூஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங்கில் பப்ஜி மொபைலில் பற்றி தான். எஸ் ஸோ பப்ஜி மொபைல் ஒரு புது ஆன்டி சீட்டிங் சிஸ்டமும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆன்டி சீட்டிங் சிஸ்டமில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஸ்பெக்டேட் பண்ணி சீட் பண்ணுறது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பப்ஜி விளாட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சீட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு டம்மி அக்கௌண்ட்டை உருவாக்கிட்டு அது மூலிமா நான் ஸ்பெக்டேட் பண்ணேன். அந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் ஹேக் அப்ளை பண்ணும்போது என் ஸ்பெக்டேட்டர் மோடில் எனக்கு தெரியும் எங்கே எனிமி இருக்காங்க. நான் விளாட்ற அந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேக் எதுவுமே அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ பேன் ஆனாலுமே அந்த ஸ்பெக்டேட் பண்ணுறவர் தான் பேன் ஆகிறன்னு தவிர்த்து நம்ம பேன் ஆக மாட்டோம். ஸோ இந்த ஒரு லூப் ஹோலை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து பப்ஜி மொபைல் வந்து ஒரு புது ஆன்டி சீட்டிங் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. அண்ட் அதை தவிர்த்து வந்து ஒன் ஷாட் கில் ஹேக் அப்படின்னு ஒன்று இருக்குது பப்ஜி மொபைலில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஷாட்டில் உங்களோட டேமேஜ் மொத்தமாக போயிட்டு நீங்கள் செத்துருவீங்க அப்படின்ற ஒரு ஹேக் இருந்தது. ஸோ அதையும் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து பப்ஜி மொபைல் வந்து புது ஆன்டி சீட்டிங் சிஸ்டமை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆன்டி சீட்டிங் சிஸ்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த டெக்னாலஜி அண்ட் கேமிங் நியூஸோட எபிசோடில் இவ்வளோ தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச நியூஸ் எது, அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ மேக் ஷோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ திஸ் இஸ் மீ ஆர் நவ் சைனிங் ஆஃப் இந்த வீடியோ. Until the next one, stay home, stay safe.